பிள்ளை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபையினை கிறிஸ்துவோடு தருமையாக பரி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே மன பெற்று வாழ்தியே மலருடன் சேருமே மன பெற்று வாழ்தியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை என்றே பெறவே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை என்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனர் பெறுவோம் இறைவன் திறனில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகள் தூயாவியாரின் பெயராளே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாகவோடும் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டின் பொதுக்காலம் 29வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே நாம் பங்கெடுப்பதற்காக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியானது மர்சி வேல்சன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியறிதலாகவும், இன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திமத்திராஜ் பிரகாஷ் நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்றார். இறைவன் தொடர்ந்து அவரை அவருடைய பிறந்த நாளிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் அவரை நிரப்ப வேண்டும் என்றும், அவரையும் அவருடைய குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிலையும் கொண்ட வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்றும் ஜூட் இக்னேஷியஸ் மரிய ஹெப்சிபா தம்பதியருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவருடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும், எல்லா விதமான நலன்களாலும் அவர்களை நிரப்பி உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், தனது 52வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சோபவாணி நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். அவரது பிறந்த நாளிலே இறைவன் அவருக்கு நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் மகிழ்ச்சியும் மனநிறையும் கொண்ட வாழ்வையும் அளித்து உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற அருட் சகோதரர் பி ஜே ஜான் அவர்கள் நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரை தன்னுடைய பணிக்காக அழைத்து இத்தனை ஆண்டுகளாக உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் இறைவனுடைய உடனிருப்பும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் அவருக்கு நிறைவாய் கிடக்க வேண்டும் என்றும், அவருடைய துறவர வாழ்விலை அவர் மகிழ்ச்சியோடு தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்களுக்காகவும், சகாயிட்டம் அவருடைய உடல் நலனுக்காகவும் அவருடைய அமைதியான வாழ்வுக்காகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவு கொண்ட வாழ்வு இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்றும், இறைவன் அவர்களுக்கு நற்சுகத்தை கொடுத்து உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், எட்வின் அவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றார். அவருடைய வேண்டுதலை ஏற்று இறைவன் அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அவருடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சி செல்வராணி அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய குடும்ப கருத்துக்களை எல்லாம் ஏற்று இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், பன்னீர் ஆடியோ
நிறுவனத்திலே பணி செய்கின்ற பணியாளர்களின் குடும்ப நலனுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்களை ஏற்று அவர்களுக்கு நல்வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் ஜேகே டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் அதில் பணி செய்கின்ற கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை கேட்டுக்கொள்கின்றார்கள். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறந்த லியோனரா பெர்னாண்டஸ், லூயிஸ், பேசில் ராஜன், ஹேசல் பெர்னாண்டஸ் யாரும் நினையாத ஆன்மாக்களை இந்த திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் நிலை வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாமும் அவர்களுக்காக உருக்கமாய் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இயேசுவினுடைய சீடர்களாக இருப்பது என்பது நாம் பணிவிடை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இயேசுவுக்காக நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ தயாராக இருக்க வேண்டும். இயேசுவுக்காக உயிரை கொடுக்க வேண்டியிருந்தாலும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, இதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பதை இயேசு இன்று கோடிட்டு காட்டுகின்றார். எனவே இது திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் அனைவரும் இயேசுவினுடைய சீடர்களாக அழைப்பு பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் இன்னும் வேரோட்டத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் வாழ தேவையான அருளை இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய அருளை நாம் நிறைவாக பெற்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் நிறைவாக வாழ தடையாயிருக்க நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுயநலம் இவற்றிற்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். இறைவாய்க்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 53 இறைவார்த்தைகள் 10-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
இரண்டாம் வாசகம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14-16 முடிய. சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்மை விட வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி பிரிவு 10:35-45 அருள் வசனங்கள். அக்காலத்தில் செபதேயுன் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் இயேசுவை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்
அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அதிகாலை வேளையிலே அமெரிக்க நாட்டின் நகரம் ஒன்றிலே ஒரு பெரிய வண்டியிலிருந்து நிறைய பொருட்களை எல்லாம் இறக்கி கொண்டிருந்தார்கள். அந்த பணியை செய்வதற்கு அங்கே 5 பணியாளர்களும் ஒரு மேற்பார்வையாளரும் இருந்தார்கள். எனவே அந்த பணி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த மேற்பார்வையாளர் தனக்குத்தானே அவர் புலம்பிக் கொண்டிருந்தார், இவ்வளவு பெரிய பணியை இந்த 5 பேரை கொண்டு நான் செய்ய வேண்டியிருக்கின்றது, என்ன அரசாங்கம் இது, இன்னும் கொஞ்சம் பேரை கொடுத்திருந்தால் இந்த பணியை எளிதாக முடித்திருக்கலாம், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இப்படி அதிகாலையில் இப்படிப்பட்ட பணியை செய்ய வேண்டியிருக்கிறதே என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டிருப்பதை அந்த வழியாக சென்ற ஒரு மனிதர் கேட்க நேர்ந்தது. எனவே அவர் நின்று அவரிடத்தில் கேட்டார், என்னங்க ஐயா ஆச்சு, என்ன பிரச்சனை, என்னத்தப்பா சொல்கிறது, இவ்வளோ பெரிய வேலை, இதை செய்வதற்கு 5 பேர் தான் இருக்கிறார்கள், இன்னும் 1-2 பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எளிதாக இந்த பணியை முடித்திருக்கலாம், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இப்படி அதிகாலையிலே இவ்வளோ பெரிய பணியை செய்ய வேண்டியிருக்கிறது எங்களுக்கு என்று சொன்னார். அப்பொழுது அந்த வழிபோக்கர் அந்த மேற்பார்வையாளரிடத்தில் சொன்னார், நீங்கள் சும்மா தானே நின்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் சேர்ந்து இந்த பணியை செய்தால் கொஞ்சம் எளிதாக முடிந்துவிடும் அல்லவா என்று சொன்னார். இப்படி சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும், அவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னார், ஏயா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, நான் சூப்பர்வைசர், சூப்பர்வைசர்னா தெரியுமா, நின்று வேலையை சூப்பர்வைஸ் பண்ணணும், நான் இறங்கி வேலை செய்கிறது கிடையாது, என்னுடைய ரேங்க் என்னவோ அதுக்குரிய பணி தான் நான் செய்யணும். உடனடியாக அந்த வழிபோக்கர் தன்னுடைய கோட்டை கழட்டி போட்டுவிட்டு அவரும் அந்த பணியாளர்களோடு சேர்ந்து அந்த பொருட்களை எல்லாம் இறக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருந்தார். இதை இந்த சூப்பர்வைசர் பார்த்து கொண்டே இருந்தார். எல்லா வேலையும் முடிந்த பிறகு அவரிடத்தில் கேட்டார், ஏன்பா நீங்கமான வந்தீங்க, இந்த பணியை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள், நீங்கள் யார், எதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொன்னார். நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கின்ற போது உங்களுக்கு இந்த பணியை செய்வது கஷ்டமாக இருக்கின்றது, சரி என்னால் முடிந்த உதவியை இந்த நாட்டுக்காக நான் செய்வேன் என்று அவர் சொன்னாராம். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்று பார்ப்பது கடினமான ஒன்றாக இருக்குது என்று உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றும் மனதிலே, அப்படியெல்லாம் எல்லாரும் இருந்து விட்டால் நாடு எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு. நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மற்றவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். யார் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் மற்றவர்களை பற்றி கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று இன்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கென்று இலக்கணங்களை வகுப்பது நமக்கு மிகவும் எளிதான ஒன்று. யார் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், பதவியில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் மற்றவர்களை பற்றி பேசுவது எளிதான ஒரு விஷயம், அதைத்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் எப்படி இருக்கின்றேன் என்று இன்று ஒரு சுய பரிசோதனையை நாம் செய்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இயேசுவினுடைய சீடர்கள் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு இன்று நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றார். ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் என்றால், இயேசுவினுடைய சீடர்கள் என்றால், திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்,
என்ற நெறிமுறையை இன்று நமக்கு தெளிவாக இன்றைய வாசகம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, பொதுவான மனநிலையிலிருந்து நாம் முதலில் வெளிவர வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை குறை சொல்லுகின்ற நாம், நான் எப்படி இருக்கின்றேன் என்று பல நேரங்களே சிந்தித்து பார்ப்பதற்கு நான் மறந்து விடுகின்றேன். இதுதான் நம் எல்லோருடைய பிரச்சனையுமே. ஆகவே உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பதவியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டிய இயேசு, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு அருமையான சிந்தனையை கொடுக்கிறார். ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. உலகியல் போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கின்ற தலைவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. அரசியலில் இருக்கின்றவர்கள் மற்றவர்களைப் போல, பதவியில் இருக்கின்ற மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, சீடத்துவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் இன்று பரிசோதனை செய்ய வேண்டும். பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கின்ற மனநிலை என்ன என்று கேட்டால், நான் என்னை எப்பொழுதுமே மற்றவர்களை விட உயர்ந்தவனாக கருத வேண்டும். எனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்றது எனக்கு கவலை இல்லை. எனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் அவர்களை விட உயர்வான ஒரு இடத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னால் நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே நான் முதன்மையானவராக இருக்க வேண்டும், மற்றவர்களை விட பெரியவராக இருக்க வேண்டும், மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை எப்பொழுதுமே மனிதனிடத்தில் இருக்கின்றது. இதுதான் கிறிஸ்தவ மனநிலைக்கு எதிரான மனநிலையாக இன்று நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. கிறிஸ்தவ மனநிலைக்கு எதிரான மனநிலை, கிறிஸ்துவின் மனநிலைக்கு எதிரான மனநிலையாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் தாழ்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் பணிவிடை செய்கின்றவனாக இருக்க வேண்டும், நான் முதன்மையானவனாக அல்ல கடைசியானவராக இருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், கடைசியானவராக இருப்பதே நான் மகிழ்ச்சி காண வேண்டும், நான் எல்லோரை விட உயர்ந்தவனாக அல்ல மாறாக பணிவிடை செய்பவராக இருப்பதிலே மகிழ்ச்சி காண வேண்டும் என்பதைத்தான் இயேசு சொல்லிக் கொடுத்தார். இதை பலமுறை வார்த்தையால் சொன்னார். அப்பொழுதெல்லாம் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே கடைசியிலே, கடைசி ராவணுவின் பொழுது அதை செய்தே காட்டினார். தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் தலைவரும் ஆண்டவருமாகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இயேசு ஒரு செயல்முறை விளக்கத்தையே அவர்களுக்கு கொடுக்கின்றார். சீடர்கள் எப்பொழுதுமே இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு சொன்ன பொழுதெல்லாம் அது அவர்களுக்கு புரியவில்லை. உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு அதால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது புரியவில்லை. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்தார், மற்றவர்களுக்கு பணி செய்வதற்காக வந்தார், மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்தார் என்றெல்லாம் சொன்னபொழுது அது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்காகத்தான் நான் உங்களை அழைத்தேன். நீங்கள் சீடர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுடைய வலப்புறத்தில் ஒருவரும் இடப்புறத்தில் ஒருவரும் அமர வேண்டும் என்று இதோ செபதேவின் மக்கள் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இருந்த ஆசை, இயேசு எப்படியும் ஒரு அரசராக வருவார், இஸ்ராயலை மீட்கின்ற மீட்பராக அரசராக அவர் வருவார். அப்படி அவர் அரியணையில் அமர்கின்ற பொழுது ஒருவர் வலப்புறத்திலும் ஒருவர் இடப்புறத்திலும் அமர வேண்டும், அதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் எங்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட பதவிகளை நீங்கள் எங்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பாருங்கள், இயேசுனுடைய மனநிலை ஒருபுறமாக இருக்க சீடர்களுடைய மனநிலை வேறு விதமாக இருந்தது. எப்படியாவது பதவியை பெற வேண்டும், எப்படியாவது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது இயேசுவோடு இப்படிப்பட்ட அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இயேசுவே அப்படிப்பட்ட மனநிலை இல்லை இல்லையே, அவளுக்கு எங்கே கொடுப்பது அதிகாரத்தை, பதவியை? அவரே பணிவிடை செய்கின்றவராகத்தான் இருந்தார். அவரே தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக, இதோ சிலுவையிலே தன்னுடைய உயிரை, சாதாரண மனிதனைப் போல, இதோ ஒரு குற்றவாளியைப் போல உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆனால் அவர்களோ பதவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அரியணை சிலுவை என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர் ஏதோ அரியணையில் அமர்ந்து அரசாளப் போகின்றார் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மானிட மகன் பாடுகள் பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், இறந்து அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் இயேசு சொன்னபொழுது அது அவர்களுக்கு புரியவில்லை. ஒரு முறைக்கு மூன்று முறை எடுத்து சொன்னார்,
எதுவுமே அவளுடைய காதிலே விழவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் எப்பொழுதும் முதன்மையானவனாக இருக்க வேண்டும், எல்லோரையோட பெரியவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு மேலாக நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆட்சி செலுத்துகின்றவனாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட பணிவிடை செய்ய வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லோருக்கும் கடைசியானவராக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தம் எல்லாம் மனதிலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. நாம் கூட இதெல்லாம் பலமுறை கேட்கின்றோம். இயேசுடைய சீடர்களாக இருக்கின்ற நமக்கு என்ன ஒரு பொருளை கொடுக்கின்றது? அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஃபாதர், ஆனால் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் சமுதாயத்தில் என்ன நினைப்பார் என்னை பற்றி? நான் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி ஒரு உயர்வான ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் மதிப்பார்கள். இதுதான் உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு பொதுவாகவே உலகியல் மதிப்பீடுகள் இப்படித்தான் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றன. ஃபாதர், இன்னைக்கு பணம் தான் முக்கியமானது. பணம் இல்லை என்றால் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த உலகத்தில் அடிப்படையானது என்ன என்று கேட்டால் பணம் தான். பதவிதான் முக்கியமானது. பதவி இல்லை என்றால் யார் உங்களை மதிப்பார்கள்? நாலு பேரை விட மேலானவராக இல்லை என்றால் யார் உங்களை மதிப்பார்கள்? சமுதாயத்தில் நமக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும், சமுதாயத்தில் நமக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எனக்கென்று ஒரு நிலை இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னை மற்றவர்கள் மதிப்பார்கள். ஆகவே பணமும் பதவியும் இல்லை என்றால் என்னை யாரும் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த என்ன பயன் என்று பேசுபவர்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இப்படி பணவி பதவியோடு பணத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு காலம் காலமாக பேசப்படுகின்றார்களா? அவள் வாழ்ந்த இறந்த பிறகு அவர்கள் பேசப்படுகின்றார்களா? அவருடைய பெயர் இந்த உலகில் நிலைத்திருக்கின்றதா? அவர்கள் பல தலைமுறையினரால் இன்றும் பேசப்படுகின்றார்களா, நினைவு கூறப்படுகின்றார்கள் என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மாறாக யார் தாழ்ச்சியோடு இறைவனுக்கு உகந்தவர்களாக இந்த உலகில் வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டு அவர்கள்தான் இன்றும் நினைவு கூறப்படுகின்றார்கள், பேசப்படுகின்றார்கள். தலைவர்களிலே யார் சிறந்தவர்களாக மக்கள் பணி ஆற்றினார்களோ, மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு பணி செய்தார்களோ அவர்கள்தான் நினைவு கூறப்படுகின்றார்கள், எல்லாருமே அல்ல. ஆகவே பதவியும் பணத்தையும் வைத்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் காலம் காலமாக நினைவு கூறப்படுவதில்லை. அப்படி இருந்தால்தான் நமக்கு மதிப்பு என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு குடும்பங்களில் பார்த்தால் கூட இப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே யாரும் தாழ்ச்சியோடு வாழ்வதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை. எப்படி என்றால், ஒரு குடும்பத்தில் திருமணமான பிறகு கணவன் சொன்னான் தன்னுடைய மனைவியிடத்தில், அம்மா கொஞ்சம் சமையல் செய் என்று சொன்னபோது அவள் சொன்னால் என்ன நினைச்சிங்க? என்ன, நான் கல்யாணம் ஆன உங்களுக்கு, நான் உங்களுக்கு மனைவி, அவ்வளோதான், உங்களுக்கு சமையல்காரி கிடையாது. அவை சமையல் செய்கிற வேலை என்கிட்ட கொடுக்காதீங்க, அந்த வேலை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். அன்று இரவு தூங்கி கொண்டிருந்தபோது திருடன் வந்தான். திருடன் வந்து அவளுடைய கழுத்தில் இருந்த செயினை பறித்து கொண்டு ஓட முயற்சித்தான். அப்பொழுது அவள் கத்தினாள், என்னங்க திருடன் வந்து செயினை பறிச்சுமா நீமான் கம்மன் பட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே? அவன் சொன்னான், நான் உனக்கு கணவன் மட்டும்தான், காவல்காரன் இல்லை. உனக்கு வேணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ் வந்து பிடிச்சிக்குவான் திருடனை, அது என்னுடைய வேலை கிடையாது. நாம் நம்முடைய நிலையை இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் நான் என்று வரையறுத்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. யாரும் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கு தயாராக இருப்பதில்லை. நம்முடைய சுயம் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது, ஈகோ என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும், நான் எங்கள் வீட்டில் இந்த வேலைலாம் செஞ்சதே கிடையாது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு வரையறை வரையறுத்து கொண்டு நான் இப்படித்தான் வாழ்வேன், விருப்பம் இருந்தால் வாழ் என்னோட, இல்லைன்னா வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நிறைய திருமணங்கள் பிரச்சனைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. திருமணமாகி சில ஆண்டுகளுக்குள்ளாகவே நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் இருக்கிறார்கள். ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி இல்லாமல், மனநிறைவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விவாகரத்தை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அடிப்படை காரணம் யாரும் தங்களை மற்றவர்களுக்கு தாழ்த்தி கொள்வதற்கு தயாராக இல்லை, தாழ்ச்சியை கடைபிடிப்பதற்கு தயாராக இல்லை, பணிவிடை செய்வதற்கு தயாராக இல்லை, பணிவிடை செய்வதற்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்ட மனநிலை நம்ம இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க முடியாது. ஏன் எப்பொழுதும்
நான் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது அது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இரண்டு பேருக்குமே அது பிரச்சனையாகத்தான் மாறிவிடுகின்றது. கணவனை அடக்கி ஆளுகின்ற மனைவி இருக்கின்ற பொழுதும் மனைவி அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற கணவன் இருக்கின்ற பொழுதும் அந்த குடும்பம் நரகமாகத்தான் மாறிவிடுகின்றது. ஆகவே எங்கே ஒரு புரிந்துணர்வு இருந்து இருவரும் சமமாக வாழ்க்கை நடத்தி செல்கின்றார்களோ, விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இருக்கின்றார்களோ, தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றார்களோ, விட்டு கொடுப்பதற்கு எப்பொழுது அவர்கள் தயாராக இருக்கின்றார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக சென்று கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சமூகத்திலும் சரி அரசியலிலும் சரி குடும்பத்திலும் சரி நாம் வாழ்கின்ற சூழலிலும் சரி எப்பொழுது நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ, தாழ்ச்சி ஒரு அற்புதமான புண்ணியம் என்று எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலை, இதுதான் கிறிஸ்தவ சீடர்களுடைய மனநிலையாக இருக்க வேண்டும். தாழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பணிவிடை செய்கின்ற மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளை, இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற நாம் அதே நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணக தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிபுரியவே வந்தேன் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, உமது அன்பு பணியாளர்களாகிய திருத்தந்தை கர்தினால்கள் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களது பணி சிறக்கவும், அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆண்மலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோய் தீர்க்கும் நல் மருத்துவரே எம் இறைவா, பரவி வரும் தொற்று நோய்க்கு ஆளாகி மடிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கும். உம்மையே நம்பிக்கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை நீர் குணப்படுத்தி அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை கொடுத்து நல்ல மனநிறைவோடு வாழ வரமுருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அழைக்கப்பட்டோர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்பதை வாழ்வாக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் சில தொண்டுள்ளம் கொண்ட தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய திட்டங்கள் அனைத்தும் கிடைக்க பெறும்படி இவர்கள் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயினே எம் இறைவா, இன்றைய சூழலில் படித்தும் வேலை இல்லாமலும் வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாமலும்
குடும்பத்தின் வறுமை சூழலிலும் செய்வதறியாது திகைத்து நிற்கும் இளைஞர்கள் இளம் பெண்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் தேவைகளை நீர் நிறைவேற்றி மகிழ்வளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்திருந்த மன்றாட்டுக்களை வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதும் ஆனந்த ஞாயிறு திருப்பலியாடுதலும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களினும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து முதவியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையில் நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உடைய பாதத்திலே தங்களுடைய பிறந்த நாளிலே உமக்கு அர்ப்பணித்து மன்றாடுகின்ற திமத்திராஜ் பிரகாஷ், அருட் சகோதரர் பி ஜே ஜான், ஷோபவாணி அவர்களையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், ஜூட் இக்னேஷியஸ் மரிய ஹெப்சிபா தம்பதியரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அருளினாலும் ஆசீர்வாதங்களாலும் இவர்களை நிரப்பீரலை வேண்டுமாய்மை மன்றாடுகின்றோம். இவர்களுக்கு நீர் அளித்திருக்கின்ற வாழ்வுக்காய், இதுநாள் வரையில் நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றவருடைய நல்ல உள்ளத்தை ஏற்று ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்களை எல்லா நலன்களாலும் வளங்களாலும் நிரப்பி வழி நடத்தியறலும். தன்னுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்ற
சகாயிட்டா அவர்களுக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் அவருடைய அமைதியான வாழ்வுக்காகவும் எட்வின் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் செல்வராணி அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் பன்னீர் ஆடியோ நிறுவனத்தில் பணி செய்கின்றவர்கள் பணியாளர்களின் குடும்ப நலனுக்காகவும் ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணி செய்கின்றவர்களுக்காகவும் அதை வழிநடத்துகின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரையும் உம்முடைய பாதுகாப்பிலே வைத்து தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தியருளும். நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட லியோனரா பெர்னாண்டஸ், லூயிஸ் பேசில் ராஜன், ஹேசல் பெர்னாண்டஸ் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன். இந்த உலகில் இருக்கின்ற பணமோ பதவியோ தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் பொழிந்தீரே.
அன்பான ஆண்டவரே, இன்று எங்களுடைய இதயங்கள் இயங்கி தவிப்பது இந்த அமைதிக்காகவே. அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகள், வேதனையான நிகழ்வுகள், இவற்றிற்கிடையிலே நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சுயநலத்தினாலும் பேராசையினாலும் பல நேரங்களிலே எங்களுடைய நிம்மதியையும் அமைதியையும் நாங்கள் இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். எங்களை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும், மற்றவர்களை விட எங்களை உயர்வானவர்களாக கருத வேண்டும் என்ற எண்ணத்தினாலே நாங்கள் எங்களுடைய அமைதியை இழந்து பல நேரங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்னும் வழியை இன்று எங்களுக்கு நீர் கற்பித்திருக்கின்றீர். இதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து வாழ எங்களுக்கு அது அருளை பொழிந்திருளும். எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் விட்டுக் கொடுக்க இயலாமையினாலும், புரிந்து கொள்ள இயலாமையினாலும், பல நேரங்களிலே அன்பு செய்ய இயலாமல் நாங்கள் அமைதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்களித்த அந்த அமைதியை பரிசாக அளிக்க வேண்டும் என்று இதோ இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய குடும்பங்களுக்கும், எங்கள் நாட்டிற்கும், இந்த உலக அனைத்திற்குமே நீர் வாக்களித்த அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்காக தன்னுடைய உயிரை இதோ கொடுப்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மின்னோடு மூகினாய்
கலந்திடும் புது உறவு கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் நிறைவு காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் புந்தன் வரவு என் மீன்பர் எந்த உள்ளம் வருகின்றனே நமிது என் இயேசு எந்த உயிர் கடந்திடுமே உயிரு என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்றனே நமிது என் இயேசு எந்த உயிர் கடந்திடுமே உயிரு உணவாய் உணவாய் வாய் உணவாய் உணவாய் வாய் இறைவா என் உயிரே உறவா வாய் இறைவா என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்றனே நமிது என் இயேசு எந்த உயிர் கடந்திடுமே நமிது ஆலயம் புதுப்பித்தலுக்கான செபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகி இறைவாம், எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவல்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே கன்னி மரியே. ஆமென்.
கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரளும். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 17/10/2021 ஞாயிறு, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 29 ஞாயிறு, 18 தேதி திங்கட்கிழமை, நற்செய்தியாளரான புனித லூக்கா விழா. 22 தேதி வெள்ளிக்கிழமை, புனித 2 ஜான் பால் திருத்தந்தை நினைவு நாள். 24 தேதி அடுத்த ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம், 30 ஞாயிறு, அதோடு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் நினைவு நாள். எனவே அடுத்த ஞாயிறு மாலை திருப்பலிக்கு பிறகு தேர்பவனி நடைபெறும். அரசு நமக்கு வழங்கியுள்ள அனுமதியின்படி நாளை முதல் அனைத்து திருவழிபாட்டு நிகழ்வுகளும் வழக்கம்போல் நடைபெறும். எனவே காலை 6:30 திருப்பலியும், மாலை 6 ஜபமாலையும், 6:30 திருப்பலியும் வார நாட்களில் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் காலை 6 தமிழில் திருப்பலியும், 7:30 ஆங்கிலத்திலும், 9 தமிழிலும், மாலை 6 தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். எனவே அனைத்து திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீண்ட நாட்களாக இன்னும் ஆலயத்தை நாடி வராமல் இருக்கின்றவர்கள், திருப்பலியிலே பங்கெடுக்காமல் அருள் அடையாளங்களில் பங்கெடுக்காமல் இருக்கின்றவர்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் திருப்பலியிலே பங்கெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுப்பது கண்டிப்பான ஒன்று. எனவே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையில் முதலாவது கட்டளை, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு திருப்பலியில் பங்கெடுப்பது என்பதை நினைவில் கொண்டு தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெறுகின்ற திருப்பலிகளிலே கண்டிப்பாக அனைவரும் பங்கெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவனை நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி வருவோம். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நம்முடைய வாழ்வை இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்னும் நிலையிலே நம்முடைய அனைத்து பயங்களையும் விட்டுவிட்டு நாம் ஆண்டவரை நெருங்கி வருவோம். மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்வதற்கு யாரும் பயப்படுவதில்லை, கோயிலுக்கு செல்வதற்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு பயமாகவே இருக்குது. ஆகவே கடவுளை நெருங்கி வருவதற்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. கண்டிப்பாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை அவர் எதிர்பார்க்கின்றார், நாம் அவரை நெருங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். நாம் அவரை நெருங்கி வருகின்ற பொழுது அவர் நமக்கு இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரை நெருங்கி வருவோம். அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை இன்னும் அதிகமாக வேரோட்டமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உதவி செய்யும் என்பதை உணர்ந்தவர்களாக குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதம் ஜபமாலை அன்னையின் மாதம். நம்முடைய இல்லங்களிலே நாம் அன்னையினுடைய திருச்சுரூபத்தை வைத்து ஜபமாலை ஜபித்து கொண்டிருக்கின்றோம். நம் வீடுகளுக்கு வருகின்ற நாட்களில் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் எல்லா நாட்களிலும் ஜபமாலை ஜபிப்பதை நாம் உறுதி செய்வோம். நிச்சயமாக அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஜபமாலை தான் மிகச்சிறந்த ஒரு ஜபமாக அமைந்திருக்கின்றது. அன்னையை நாம் மாட்சிப்படுத்துவதற்கும் அவர் வழியாக அருள் வரங்களை பெறுவதற்கும் அது நமக்கு உதவியாக இருக்கும் என்பதனாலே இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற வழக்கத்தை குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஜபிக்கின்ற இந்த பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். நிச்சயமாக அது நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகின்ற வழியாக அமையும். நம்முடைய ஆலயத்தினுடைய புதுப்பித்தல் பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள், உங்களுடைய இல்லங்களை நாடி வருகின்ற பொழுது நீங்கள் தாராள உள்ளத்தோடு அதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் சிலர் தாமதித்து கொண்டே இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பணியை நாம் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டியிருக்கின்றதுனாலே நாம் இழுத்துக்கொண்டே போய் கொண்டிருக்க முடியாது. ஆகவே கேட்கும்போது மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபாதர் எப்போ ஃபாதர் கோயில் வேலை முடிப்பீங்க, எப்போ ஃபாதர் கோயில் முடியும். கோயில் முடிகிறது என் கையில் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் முடிவெடுத்தால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். ஆகவே அதற்கு
தேவையான பொருள் உதவி கண்டிப்பாக தேவைப்படுகின்றது என்பதை எல்லோரும் உணர்ந்து நம்முடைய செலவினங்களை கொஞ்சம் சுருக்கி தியாக உள்ளத்தோடு நாம் கொடுக்க முன் வருகின்ற பொழுது மட்டும்தான் இந்த பணியை நாம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும், அதை விரைவாகவும் செய்து முடிக்க முடியும். எனவே நீண்ட நாட்களுக்கு நாம் ஆலயத்தை விட்டு இங்கேயே நாம் திருப்பதி நிறைவேற்றி கொண்டிருப்பது நம்ம மகிழ்ச்சியான ஒன்றல்ல. கண்டிப்பாக ஆலயத்து வேலையை நாம் முடிப்பது தான் சிறந்தது. எனவே இந்த 2021 ஆண்டுக்குள்ளாக அதை நாம் முடித்து கிறிஸ்மஸ் விழாவுக்கு முன்பாகவே நாம் ஆலயத்தை புதுப்பித்தல் பணியை நாம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். எனவே தயவுசெய்து எல்லோருமாக இதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து உங்களுடைய தாராள உள்ளத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல நல்ல உள்ளத்தோடு தாராள உள்ளத்தோடு எதிர்பாராத விதங்களெல்லாம் உதவி செய்கின்றார்கள். உண்மையாகவே அவர்களெல்லாம் கடவுள் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன். இறைவன் தொடர்ந்து நல்ல உள்ளங்களை இதற்காக தூண்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய தாராள உள்ளத்தை நாம் காட்ட வேண்டும். இது நம்முடைய ஆலயம், நம்முடைய பங்கு என்ற மனநிலையோடு நாம் இதிலே பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை 23 நம்முடைய மறைவட்டத்தில் இருக்கின்ற சீனிவாச நகர் கொளத்தூர் இறுதி ஆண்டவர் ஆலயத்திலே நவீன சுயம்பரம் என்னும் நிகழ்வானது நடத்தப்படுகின்றது. ஆகவே வரன் தேடுகின்ற இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக நம்முடைய மறைவட்ட அளவிலே நடத்தப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த பங்கு தந்தை உங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்கின்றார். எனவே அதற்கு நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்கு இன்று கடைசி நாள். எனவே அதை பற்றி இன்னும் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் பங்கு தந்து அணுகலாம். எனவே தயவுசெய்து நீங்கள் அங்கு சென்று இதற்காக நீங்கள் பதிவு செய்து வருகின்ற சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இளைஞர்கள் இளம் பெண்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தகுதியான வரன்களை தேடிக்கொண்டிருந்தால் இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப்பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீல சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என்னுள்ள பகிழ்வானதே. நீல சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என்னுள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே,
நீ நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே நன்றி பாடும் நாள் வந்ததே இனி நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா பொங்கும் உந்தன் கருணைக்கு அறவில்லையோ கரைவா அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.